ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே சட்னி குருமான்னு வச்சு அழுத்து போச்சுன்னா இந்த மாதிரி ஒரு நாள் வச்சு சாப்பிட்லாங்க. இது பிளெயின் சால்னா தாங்க. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நாங்கள் இதை தோசையோடு வச்சு சாப்பிட போகிறோங்க. இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு ரெண்டு பல்லாரி வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளியை இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நாலு பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு சின்ன துண்டு பட்டை, நாலு கிராம்பு, ரெண்டு ஏலக்காய், முந்திரி பருப்பு, தேங்காய்ச்சில், கசகசா, இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா மையை அரைக்க போகிறோங்க. இதோட காரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அரை ஸ்பூன் அளவு சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கடலெண்ணெய் விட்டுக்கோங்க. கடலெண்ணெய் விட்டோம்னா சால்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. ஸ்பைசஸ்லாம் நான் அரைச்சதுனால இதில் எந்த ஸ்பைசஸும் நான் ஆட் பண்ணலைங்க. ஆனால் இதுவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் லைட்டாக உப்பு போட்டு வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா கொஞ்சம் மையை வதங்கணுங்க. இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் சேர்ந்து நல்லா குழஞ்சி வர்ற அளவுக்கு கொஞ்சம் வதக்கணுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம உப்பு போட்டு வதக்கிறதுனால சீக்கிரமே வதங்கிடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா மசிய வேகட்டும். பாருங்கள், நல்லா குழையிற அளவு தக்காளியெல்லாம் கரைஞ்சிடணுங்க. இப்போ கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற வரையும் லைட்டாக வதக்கணும். இதை வதக்கும் போதே நல்லா ஸ்மெல்லு சூப்பராக வருங்க. பாருங்கள், நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா குழைய வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இலைகளை தூவி விட்டுக்கலாம். புதினா போடுறதுனால அப்படியே கடைகளில் கிடைக்கிற மாதிரி அந்த சால்னாவோட டேஸ்ட் வந்துருங்க. பாருங்கள், நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ நம்ம தேங்காய் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்துக்க போகிறோம். உங்களுக்கு கெட்டி சால்னா மாதிரி வேணும்னா தண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இவ்வளோதாங்க. மேக்ஸிமம் 10லிருந்து 15 நிமிஷத்துக்குள்ளேயே அசால்ட்டாக ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்வைஸ் சூப்பராகவே இருக்குங்க. நல்லா மசாலா தேங்காய் எல்லாம் நல்லா கொதித்து வந்தோடனேயும் கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான சுவையான சால்னா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.